வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரவணன் என்னுடைய போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைட்டை பற்றி ரிவ்யூ போட்டிருந்தேன் அந்த ரிவ்யூவில் என்னுடைய டேங்கில் எந்த விஷயமே இல்லை அது நான் அதனுடைய காரணம் என்ன அது எங்கே இருக்குது அப்படிங்கிற ரீசனை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னே அந்த வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாவோ ரொம்ப விஷயம் ரேட் பற்றி தெரிஞ்சவங்களாவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை இது வந்து என்ன மாதிரி ஒரு பிக்னஸ் இருக்குது என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியலாக உள்ள ஸ்டேஜ் தான் ஸ்டேஜுக்கு உள்ளவங்களுக்கான வீடியோ தான் இது அதனால் தயவுசெய்து நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் இதை ஒரு சிரிக்காமல் நீங்கள் கிண்டல் அடிக்காமல் இது பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்கு இது சாதாரண விஷயமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் இதில் இப்போ என்னுடைய டேங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் ஃபஸ்ட்டு வாங்கி போட்டிருந்தேன் அது எப்போ வாங்கி விட்டேன்னா என்னுடைய வாட்ரு செட் பண்ண அடுத்த டே நான் வாங்கி விட்டுருந்தேன் ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படியாவது நம்ம ஃபிஷ்ஷு வாங்கணும் நிறைய டேங்க் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் நிறைய ஒரு கணக்கு இல்லாமல் வாங்கி போட்டேன் பத்து பன்னெண்டுங்கிற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் டூ டென் டேஸில் எனக்கு அவ்வளோ ஃபிஷ்ஷுமே அப்படியே டெட் ஆகிடுச்சி எனக்கு ரீசன் தெரியலை என்ன ரீசன் தெரியலை அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு செட்டு ஒரு ஏழு ஃபிஷ்ஷும் வாங்கி விட்டேன் அதுவும் பார்த்தீங்கன்னா டூ டேஸில் அது டெத்தாயிடுச்சு நான் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் டேங்கு செய்கிறதுலேருந்து என்னுடைய அந்த செட்டிங்ஸ் உள்ளே வைக்கிற வரைக்கும் திங்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ஆனால் இந்த ஃபிஷ்ஷு விடுறதில் மட்டும் என்ன எனக்கு பொறுமை இல்லை அது எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஃபிஷ்ஷு எல்லாமே செட் பண்ணியாச்சுன்னா உடனே ஃபிஷ்ஷு வாங்கி விடணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும் பட் இது பிக்னஸ்ஸுக்கு நான் ரொம்ப ரொம்ப சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு தோணுது அதனால் பிக்னஸ் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இப்போ கேளுங்கள் பாருங்கள் வீடியோவை இதில் என்னுடைய ஃபிஷ் எல்லாம் டெட் ஆனோடனே நான் ரொம்ப எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தேன் என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பட் நான் ஃபிஷ் விடுறதுக்கு முன்னாடியும் பார்த்தேன் நான் எல்லாம் அமோனியாங்கிறாங்க நைட் ரைட்டு நைட் ரைட்டு என்னமாக சொல்கிறாங்க பிஹெச்சின்னு பட் எனக்கு என்ன இவ்வளவுலாம் நமக்கு கிட்ட நம்ம என்ன சயின்ஸ்ட்டு ரிசர்ச்சாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் பார்ப்போம் சாலினிட்டி மட்டும் கரெக்டாக இருக்கா மீன் சர்வே பண்ணுறதுக்கு அது போதும் வாட்ரு கொஞ்சம் க்ளியராக இருக்கா தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வச்சு தான் ஆகணும் அது இருக்கா அந்த மாதிரி தான் என்னுடைய கண்ணோட்டம் இருந்ததே தவிர இது வந்து எப்படி இந்த வாட்ரு கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது எப்படி வாட்ரை டெஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணி அதனுடைய அவுட்புட்டு என்னவாக இருக்கும் இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக அதில் போக விரும்பலை எனக்கு தெரியலை போக விரும்பவும் இல்லை பட் பார்த்தீங்கன்னா இது இது பிக்னஸ் உங்களுக்குமே இது வந்து இது என்ன புதுசாக இருக்குது இது நமக்கு தேவையில்லை நம்மளும் ஃபிஷ்ஷை வாங்கி ஆட் பண்ணிடலான்னு தான் உங்களுக்கும் தோணும் பட் உங்களுக்கு அப்படி தோன்றதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷு கண்டிப்பாக ரொம்ப நாள் சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை நேனோ டேங்க் வச்சுருந்திங்கன்னா சர்வே ஆகும் ஏன்னா அது நான் எனக்கு நேனோ டேங்க் ஜூனில் நான் வச்சுருந்தேன் அது ஆல்மோஸ்ட்டு எனக்கு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அந்த டேங்க்கு நான் வச்சுருந்தேன் நல்ல அழகாக சர்வே ஆயிடுச்சு அதில் ஒன்று ரெண்டு ஃபிஷ் மட்டும் எனக்கு ஆச்சு அது காரணம் வந்து பட்டர்ஃப்ளை வெரைட்டிஸ் பண்ண இதில் நம்ம டேங்க்கில் செட் ஆகாதுங்கிறது தெரியும் அதுக்கு வந்து அந்த கோரல்ஸு லைவ் ராக்ஸு இந்த மாதிரி இருந்தால் மட்டுந்தான் அந்த ஃபுட்டு நேச்சுரலாக கொத்தி சாப்பிடக்கூடிய ஹேபிட்டு அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் எனக்கு டெட்டாச்சு மற்றபடியே டேம்ஸல் க்ளவுன் இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது என்னுடைய நியூ டேங்க்குக்கும் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் என்னோட நியூ டேங்கில் எல்லாமே சாகும்போது அதுவும் டெட்டாயிருச்சு இதில் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த இந்த டெஸ்ட்டு கிட்டு ஏன் யூஸ் பண்ணுறோம் அந்த வாட்டரில் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இது எனக்கு தோணுச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சின்ன டேங்க்கில் நீங்கள் வந்து அதனுடைய எத் எத்தனை பிசை அஞ்சு பிசை இருந்தாலும் அதனுடைய வேஸ்ட்டு யூரின் எல்லாமே உங்களுக்கு அந்த வாட்டருக்குள்ளே தான் சைக்கிளிங் ஆகிட்டு இருக்கும் என்ன தான் ஃபில்ட்ரு சாக்ஸ் ஒரு பக்கம் ஃபில்டர் பண்ணாலும் ஒரு பக்கம் ஸ்கிம்மரு ஸ்கிம் பண்ணி எடுத்தாலும் அந்த வேஸ்ட்டு கண்டிப்பாக வாட்டரில் டைவாட் டைலூட் ஆகி இருந்துகிட்டே தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்போ இது ஃப்ரெஷ் வாட்டரில் இல்லையா அப்படின்னு கூட எனக்கு கொஸ்டின் தோணுச்சு ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக தண்ணி மாற்றிடுவோம் என்ன அவைலபுளாக இருக்கும் டக்குன்னு நம்ம நினச்சி தோன்ற நேரத்தில் நம்ம தண்ணியை மாற்றிடுவோம் அதில் எந்த இஷ்யூவும் இல்லை வேஸ்ட் இருந்தால் கூட கீழே வாட்டருக்கு பாட்டமில் வேஸ்ட் இருக்கிறத நம்ம வந்து நம்ம சக் பண்ணி எடுத்துடலாம் அதில் சக் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் வாட்டர் ஆட் பண்ணிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஃப்ரெஷ் வாட்டர் விஷயத்தில் பட் இந்த மெரெயின் ஃபிஷ்ஷில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிக்வெண்ட்டாக நமக்கு வாட்ரு சேஞ்ச் பண்ணுறதுல நமக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா கிடையாது அவர் கொஞ்சம் எல்லா சால்ட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கடல் வாட்டர் எடுத்து கொண்டு வந்து ஊற்றணும் அதெல்லாம் ஒரு இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஒர்க்கு அது கரெக்டாக செட் ஆகணும் அந்த பழைய தண்ணியும் இந்த தண்ணியும் கரெக்டாக சால்னிட்டி மேட்ச் ஆகணும் டெம்பரேச்சர் மேட்ச் ஆகணும் எல்லா விஷயமும் இருக்குது இதில் நல்ல பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இதில் முக்கியமாக ரெண்டு விஷயமாக நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணலாம் ஒன்று ஹேண்டில் பண்ணுறது அந்த பொறுமை எனக்கு இல்லை நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் அந்த ஹேண்டில் பண்ணக்கூடியது பொறுமை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நேனோ டேங்க் இருந்தாலும் பரவாயில்ல பெரிய டேங்காக இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் செட் பண்ணுறதுல அவசரம் காட்டினாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஸ்கிம்மர் வைக்கிறதுலேருந்து டேங்கை ஃபிஷ்ஷு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டரை விட்டு நீங்கள் எல்லாம் செட் பண்ணுறது வரைக்கும் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை பட் ஒன்ஸு நீங்கள் எல்லாம் செட் பண்ணி வாட்டர் சைக்கிளிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு வாட்டர் கெமிஸ்ட்ரி நடக்குது அது நம்ம டீப்பாக நமக்கு அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மேலோட்டமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது இந்த வாட்டர் கெமிஸ்ட்ரியை பற்றி நமக்கு நிறைய ரீ ரீப் எக்ஸ்பர்ட்ஸு மெரைன் டேங்க் வளர்த்தவங்க அதுலேயே ரிசர்ச்சில் இருக்கிறவங்க மெரைன் ரிசர்ச்சர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய விஷயங்களை நமக்கு வெளியே கொடுத்துருக்குறாங்க அது வந்து நம்ம அட்லீஸ்ட் அதை நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக அதை தெரிஞ்சு நம்ம அதை மேலோட்டமாக அதை அப்ளை பண்ணாலே நமக்கு ஓரளவு அவங்க லெவலில் பெரிய லெவலில் போகட்டாலும் நம்ம லெவலுக்கு அது போகும் போதும் அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைவ் ராக்ஸு கோரல்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அது அது அந்த சிஸ்டமே கம்ப்ளீட்டாக வேறு பட் நம்மளை பொறுத்தவரையில் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் இதுவே எக்ஸ்பென்சிவ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நம்மளால் இது பண்ணவே முடியாது அவ்வளவு அது வந்து ஒரு கடல் மாதிரியே அதுக்கு க செலவும் கடல் மாதிரியே இருக்கும் சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸு நமக்கு வந்து இது நான் என்னோடய டேங்க் இந்த செட்டப் வந்து எனக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஆச்சு ஆனால் என்னுடைய அதுக்கப்புறம் உள்ள ஹைடிங் எக்ஸ்பென்சஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்குலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அது அப்புறம் எனக்கு இந்த கார்பெண்டர் ஒர்க் இந்த ஃபுல்லாக ப்ளைவுட்டில் நான் பண்ண ஒர்க் இதெல்லாம் எனக்கு ஒரு அரௌண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவன்ட்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த டேங்க்கை பொறுத்தவரை மேக்ஸிமம் இந்த ஃபோர் ஃபீட்டு சைஸ் வித் சம்புக்கு ஸ்டம்புக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அதுக்கு மேலே கிடையாது நீங்கள் ப்ளஸ் டூ ஃபைவ் தௌசண்ட் மைனஸ் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம பண்ணா நம்மளே ஓனாக பண்ணால் இதில் இப்போ இந்த வாட்டர் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா இந்த வேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த டேங்க்லேயே இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணுவோன்னா நீங்கள் அந்த வேஸ்ட்டு க ஒரு மாதிரி உள்ள வாட்டரை வந்து நமக்கு பார்க்க வாட்ரு கிளியராக இருக்கும் பட் வாட்ரு ஏகப்பட்ட தேவையில்லாத பேக்டீரியாஸ்லாம் ஜென்ரேட் ஆகி அது வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து ஆல் ஆஃப் சடன் ஒன் ஆர் டூ டேஸில் அப்படியே ஹோல் டேங்கும் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபிஷ்ஷும் டயட் ஆயிடுது அதில் எனக்கு ரொம்ப ம மூட் அப்செட் ஆச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நான் டேங்க் வச்சுருந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் டேங்க் வச்சு என்னுடைய எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தவிர எனக்கு பொறுமை இருக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை பட் இப்பவும் எனக்கு அந்த பொறுமை இல்லை ஏன்னா ஏன்னா அதை ஃபிஷ்ஷஸ் வந்து நமக்கு அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது இது என்ன கூட இந்த வேஸ்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு அது ஃபிஷ்ஷஸுக்கு வந்து அது ஒரு டிசீஸ் மாதிரி வந்து இந்த கில் டெய்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே ஃபிஷ்ஷு ஆல் சட்னா ஒன் ஆர் டூ டேஸாக செத்துருது செத்தப்புறம் நமக்கு மறுபடியும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்தையும் எடுக்கணும் செத்துச்சின்னா அது கூட கொஞ்சம் தேவையில்லாமல் உள்ள வாட்டரை தேவையில்லாமல் இது பண்ணும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு டிப்ஸ் என்ன டிப்ஸ்ன்னா ஒன்று நீங்கள் டேங்கை செட் பண்ணி நீங்கள் வாட்டர்லாம் விட்டதுக்கப்புறம் தயவுசெய்து ஃபிஷ்ஷு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஆட் பண்ணாதீங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கண்டிப்பாக இருக்குது அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணாதீங்க ஒரு டூ மந்த்ஸ் நீங்கள் ரொம்ப பள்ள கடிச்சிட்டு டேங்க் வை செட் பண்ணலன்னு மனசில் நினச்சிட்டு தயவுசெய்து ஏன்னா இது இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் ஃபிஷ்ஷை இழந்த பிறகு தான் நீங்கள் கற்றுக்க முடியும் கற்றுக்க முடியும் இப்போ நான் என்னுடைய அனுபவம் பட்டதுனால நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணுறேன் இதில் நீங்கள் என்னென்னா ஏன் அது ரெண்டு மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்டரில் வந்து நார்மலாகவே உங்களுக்கு சின்ன சின்ன பயோபாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவாங்க சின்ன நுண்ணு உயிரினம் அந்த அது மைக்ரோஸ்கோப்பில் தான் நமக்கு பார்க்க முடியும் அந்த இதை நான் வந்து ரொம்ப டீப்பாக நான் சொல்லலை நான் ஒரு மேலோட்டமாக பிக்னஸுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த பயோபேக்டீரியா என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு அது வந்து ஆகிட்டே இருக்கும் அதனுடைய ஃபுட்டு மெயின் ஃபுட்டே வந்து இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டுகளை சாப்பிட்றது மட்டும்தான் அந்த பயோ பேக்டீரியாவோட மெயின் ஒர்க்கே அது வந்து உள்ளே மல்டிப்ளாயி டெவலப் ஆகிட்டே இருந்த ஃபுட்டு இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டுங்கிறத ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு இது மல்டிப்ளாயி இது டேங்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஜென்ரேட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரொம்ப எக்ஸ்பர்ட் சொல்கிறவங்க ஆறு வாரம் டு எட்டு வாரம் அதாவது ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் டு ரெண்டு மாதம் டைம் சொல்கிறாங்க இந்த டைமில் அது நல்ல வெல் க்ரோத்தாயிடும் அந்த டைமில் நமக்கு எந்த ஃபிஷ்ஷும் ஆட் பண்ண வேண்டாம் அதுக்கு ஃபுட்டு அந்த வளர்கிறதுக்கு ஃபுட்டுக்கு ஃபுட்டுக்காக நம்ம ஒரு ஃபிஷ்ஷோ அல்லது நம்ம வேறு ஏதாவது இந்த ஸ்னெயில்ஸோ க்ராப்ஸோ ஏதாவது விட்டுக்கலாம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டுகளை அதை ஃபுட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கும் பட் அதுக்கு ஃபுட்டு கண்டிப்பாக வேணும் அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம ஃபுட்டு ஃபிஷ்ஷஸோ அல்லது வேறு ஏதோ ஒன்று 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 மட்டும் விடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்டீரியா டெவலப் ஆகி டேங்க் ஃபுல்லாக அது நமக்கு அது பேக்டீரியா வந்து நல்லா க்ரோத் இதை தான் மெச்சூர்டு வாட்டர் அப்படிங்கிறாங்க எங்கே வந்து நமக்கு பயோபேக்டீரியாஸ் நல்லா டெவலப் ஆகிருக்குதோ அந்த வாட்டர் தான் மெச்சூர்ட் வாட்டர் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மெ மெச்சூர்டு வா வச்சுருக்கிறவங்ககிட்டேருந்து வாங்குவாங்க மெச்சூர்டாக வச்சுருக்கிறவங்கிட்டேருந்து சில சின்ன ராக்ஸு சின்ன அதில் உள்ள ஏதாவது டாய்ஸ் அது மாதிரி எடுத்து நமக்கு நம்மளுடைய டேங்கில் வச்சால் அந்த பேக்டீரியா வந்து நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நமக்கு வந்து கமர்ஷியலாகவே கிடைக்குது லிக்யூட் பயோபாக்டீரியான்னு நிறைய பிராண்ட் இருக்குது நான் பாக்டீரியா எயிட் தௌசண்ட் ஒரு பிராண்ட் வாங்கினேன் பட் எனக்கு அதில் பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த மாதிரி தெரியல ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும் இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா இந்த ஃபிஷ்ஷு விடுற நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிகிட்டுருக்கணும்னு தோணுது எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் இந்த ஃபிஷ்ஷோட வேஸஸ் எல்லாம் எப்படி என்னவா ஆகும்னா அமோனியா அப்படிங்கிற ஒரு கெமிக்கலாக மாறும் அமோனியா வந்து என்ன ஆகும்னா அதுவும் ஃபிஷ்ஷஸுக்கு ரொம்ப ஒரு கெடுதலான ஒரு கெமிக்கல் அந்த அமோனியா ஒரு பக்கம் அது ஃபிஷஸை ஃபுல்லாக பா பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த அமோனியா ஃபுல்லாக என்ன ஆகுன்னா அந்த அமோனியா சாப்பிட்ற அளவுக்கு அந்த ஃபிஷ் வேஸ்ட்டுங்கிறது அமோனியா அந்த அமோனியா சாப்பிட்றதுக்கு நமக்கு பாக்டீரியா க்ரோத் ஆகலைன்னா அடுத்தது இந்த அமோனியா அப்படியே நைட்ரைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலாக மாறும் நைட்ரைட்டுங்கிறது அடுத்தது நைட்ரைட்டாக மாறும் இந்த மூணு கான்செப்ட் தான் மெயின் இந்த மூணும் நமக்கு வந்து டேங்கில் இருக்கக்கூடாது அல்மோஸ்ட்டு நமக்கு ஜீரோவில் இருக்கணும் இதில் எது இருந்தாலும் அது கண்டிப்பாக ஃபிஷஸ் காம் அப்போ நம்ம இது எப்படி கிளியர் பண்ணுறதுன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் நமக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் டேங்கை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஒரு பெனிஃபிஷியல் பேக்டீரியா ஒரு நல்ல ஒரு க நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கி அந்த லிக்யூடை கொஞ்சம் அதனுடைய ரெக்கமெண்டட் டோசஸ் படி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்ருங்க அப்பப்போ ஆட் பண்ணிகிட்டே இருங்க நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்ரு மெச்சூரிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நம்ம செக் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக ஆகும் நீங்கள் ஃபிஷ்ஷு ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு ஃபிஷ்ஷு ஆட் பண்ணும்போது நீங்கள் வாட்டர் டெஸ்ட்டு பண்ணிக்கிங்க ஏன்னா டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டு வரைனில் வந்து நமக்கு எதுவுமே இல்லை நம்ம சும்மா போட்டுக்கலாம் நமக்கு வந்து மீன் வாங்கி போட்டுக்கலாம் ஒரு டேங்கில் சின்ன நேரம் டேங்க் போகும் நமக்கு வந்து எந்த டெஸ்ட்டு கிட்டு சாலினிட்டி கிட்டு அதில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது லாங் டைமுக்கு போகாது அதுதான் மெயின் ஒரு ஷார்ட் டம் ஷார்ட் டேம்க்காக வச்சுருந்தீங்க ஒரு நமக்கு வந்து திடீர்னு நமக்கு வேறு கமிட்மெண்ட் வரும் நமக்கு இது சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஓகே அது செட்டப் ஓகே பட் கொஞ்சம் நமக்கு வந்து போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன்னா நமக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எந்த சின்ன டேங்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பெரிய டேங்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இந்த காசெல்லாம் திரும்ப நம்ம எடுக்கவே முடியாது இது நம்ம நம்மளுடைய மெயினாக இதே எய்மே நமக்கு அது ஃபெயிலியர் ஆயிடும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டேங்கை வந்து ஒரு டூ மந்த்ஸு விட்டுட்டு கமர்ஷியல் ப்ராண்டில் எதாவது நல்ல ப்ராண்டாக பார்த்து பயோபாக்டீரியா வாங்கி மெனபிசியல் பேக்டீரியா வாங்கி ஆட் பண்ணிருங்க ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பாருங்க அமோனியா நைட்ரேட் நைட்ரேட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த டூ மந்த்ஸில் வாட்ரு விடும்போது எதுவுமே இருக்காது அப்புறம் சைக்கிளிங்கில் அப்படியே ரைஸ் ஆகும் அப்புறம் அப்படியே கம்மியாகும் அப்புறம் அப்படியே ஆகும் வாட்ரு டூ மந்த்ஸ் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த விதமான அதனுடைய எஃபெக்டும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸை டயவு செய்து ஒன்று அல்லது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ்பர்ட்லாம் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் டேங்க் வச்சு குவாரண்டைன் டேங்கில் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பட் குவாரண்டைன் டேங்கில் பண்ணுற அளவுக்கு பண்ணுறதா இருந்தால் அதே நம்ம நேனோ டேங்கை வச்சுட்டு ஃபிஷ்ஷை வச்சுட்டு போயிடலாம் அது ஏன்னா போக போக க எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு அதனால் வந்து நமக்கு இதுக்கு ஒரு நேனோ டேங்க் வாங்கணும் நேனோ டேங்க் வாங்கி நமக்கு அதில் செட் பண்ணி அதில் எழுந்திரி ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் மாற்றி அதில் பெரிய வேலை அதனால் இந்த ஒரு பொறுமையை கடை கடைப்பிடிச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு டேங்கே போதும் ஏன்னா நீங்கள் ஒரு டேங்க்கு மேலே சும்மா வச்சாலும் வீட்டில் உள்ளவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க சிலப்போ அங்கங்கே சால்ட் வாட்ரு எங்கேயாவது கீழே சிந்திரிச்சின்னா காலைல பிசு இருக்கும் இல்லை கொஞ்சம் வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருவாங்க அதனால தான் நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு டேங்க் போதும் ஒரு டேங்கை வச்சுட்டு ஒரு டூ மந்த்ஸ் நீங்கள் வந்து அப்பப்போ டெஸ்ட் மட்டும் பாருங்கள் அதுவே ஒரு பெரிய ஆர்ட் தான் நம்ம ஃபிஷ்ஷை விட்டு ரசிக்கணுங்கிறத விட இந்த சக்ஸஸ் இந்த மெத்தடு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு இந்த வாட்டரை வாட்டரை வந்து நமக்கு இப்போ எப்படி பிளான்ட கோரியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது அதுக்கு முழுக்க முழுக்க அண்டர் வாட்டர் கார்டனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நல்ல பிளான்ஸாக வளர்க்குறதே உங்களுக்கு கியூபா கிளாஸோ ஸ்டிக்மா மான்டி கார்லா இந்த மாதிரி கார்பெட் பிளான்ஸ் உங்களுக்கு வளர்க்குறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும் அதுக்கு சில்லர் அதுக்கு நல்ல க கரெக்டான லைட்டு ஹீட்டிங் கொடுக்கணும் இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கார்பெட் பிளான்ஸ் நல்ல குரோத் ஆகும் பட் அதுவும் டைம் எடுக்கும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு கார்பெட் ஆகாது பட் அதுக்கே இன்னும் வந்து இவ்வளவு பொறுமை க வேண்டியிருக்கு ஆனால் அந்த அந்த பொறுமை எல்லாமே அந்த அண்டர் வாட்டர் கார்டனுக்கு பர்பஸுக்கு மட்டுமே தவிர ஃபிஷஸ் வந்து செகண்டரி தான் அதில் அதில் வந்து அது அதுக்கப்புறம் தான் நல்ல எல்லாம் மரங்கள்லாம் நல்ல ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி டைப்பில் வந்தப்பறம் தான் நம்ம ஃபிஷஸ் ஆட் பண்ணுறாங்க அது இம்பார்டன்ஸ் அந்த அது மாதிரி தான் நம்மளுடைய மெரெயின் வாட்டரில் நீங்கள் வந்து இந்த வாட்டரை மெயின்டைன் பண்ணி மெச்சூர் ஆக்குறதே ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டாக நினச்சிக்கோங்க அதுவும் ஒரு ஒரு நமக்கு ஒரு டார்கெட்டு நம்ம ஒரு டாஸ்க் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறதுல ஏன்னா இது வந்து கடல் கடல் மீனை கொண்டு வந்து நம்ம அங்கே விடுறோம் அதில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது நம்ம வந்து அதுக்கு சில நிறைய மீடியேட்டர்ஸ் மூலமாக நமக்கு ஃபிஷ்ஷஸ் வருது செல்லர்ஸ் மூலமாக அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு டேங்க்லேயும் ஒவ்வொரு விதமான டிசீஸ் இருக்கும் அதில் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது மெரைன் வெல்பட்டுன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் நமக்கு வாட்ரு ப்ராப்ளம் இருக்குது ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது எதனாலுங்கிறது நம்ம கண்டுபிடி க கன்ஃப்யூஸ் ஆகிரும் ரொம்ப என்ன என்ன ப்ராப்ளம் இது இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா இது இச்சிங்கனால் மீன்ஸ் ஆகுதா வெல்வெட்டு ப்ராப்ளத்தினால மீன்ஸ் ஆகுதா அமோனியா கூடுறதுனால நைட்ரேட்டு நைட்ரேட் கூடுறதுனாலயா வலுது வாட்டரில் சாலிட்டி கூடுறது குறைஞ்சதுனாலையா பிஹெச் கம்மியாக இருக்கிறதுனாலயா கூட இருக்கிறதுனாலயா அப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வந்துடும் ஆனால் அந்த மெயின் அந்த ஹாபியில் வந்து நமக்கு வந்து வரக்கூடியதே நமக்கு டைம் நிறைய இதில் செலவு பண்ண வேண்டியிருக்கும் நிறைய காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் நிறைய புலம்பிடுவோம் எனது அவ்வளவு ஒரு குழப்பமாக இருக்கும் இந்த குழப்பம்லாம் தவிர்க்கக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் வந்து இவ்வளவும் நீங்கள் இந்த மூணுமே நீங்கள் வந்து இதில் எக்ஸ்பென்ஸை நம்ம தவிர்க்க முடியாது அது நம்ம செஞ்சு தான் ஆகணும் பட் டைமை குறைச்சிக்கலாம் கன்ஃபியூஷன்ஸ் சார் மெயினாக குறைச்சிக்கலாம் நமக்கு அது ஒரு பெரியன் கன்ஃப்யூஷன்ஸுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு எந்த டைமும் நமக்கு தூங்கும்போது காலைல எந்திக்கும் போது நம்மளோட திங்கிங் தாட்ஸ் எல்லாமே இந்த ஃபிஷ் டேங்க் மேலே தான் இருக்கும் ஏன்னா ஃபிஷ் இன்றைக்கி வாங்கி விட்டு நாளைக்கு காலைல எந்திக்கும் போது இருக்குதா இல்லையான்னு பெரிய அதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தண்ணியை வந்து நீங்கள் நல்ல அது நேனோ டேங்காக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய நேனோ டேங்கில் நீங்கள் சின்ன சின்ன சிபே க்ளவுனு ப்ளூ டேம்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் வில கம்மியான ஃபிஷஸை விட்டு நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் வளர்க்கலாம் தப்பில்ல டெட்டாக டெட் கூட அது பெரிய அளவுக்கு நமக்கு எக்ஸ்பென்ஸ் கிடையாது பட் அந்த உயிரினத்தை காப்பாற்றுறதுக்கும் அந்த நம்ம அடிக்கடி வாங்காமல் இருக்குது இருக்கிற மீனையே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் இந்த பேராமீட்டர்ஸை நம்ம மெயின்டைன் ஆகணும் அதனால் தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் எந்த கொஞ்சம் ஒரு டூ மந்த்ஸ் கழித்து நீங்கள் ஃபிஷஸ்ஸை ஒன் பை ஒன்னோ டூ பை டூவோ ஆட் பண்ணுங்கள் அது பார்த்துட்டு ஒரு ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அதனுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது நல்ல அழகாக ஸ்விம் பண்ணுதா ஃபுட் எடுக்குதா ஒவ்வொரு ஃபுட்டும் போட்டுற வேண்டாம் நான் ஃபுட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக அந்த வெயிட்டிங்கு செகண்டு உங்களுக்கு நீங்கள் வாட்டருடைய அந்த எல்லாமே டெஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் நில் பண்ணுங்க ஏன்னா அதுதான் மெயின் இந்த வாட்டரில் வந்து எந்த விதமான